வழங்குவோர் ஆபீசர்ஸ் த பெஸ்ட் ஷோரூம் ஃபார் மென்ஸ் ரெடிமேட் கிளாத்திங் டெய்லரிங் அக்சசரிஸ் ஆபீசர்ஸ் கிருஷ்ணன் கோவில் ஸ்ட்ரீட் ஆப்போசிட் சத்யா ஏஜென்சி கோவில் சரவணா ஸ்டீல் அண்ட் பர்னிச்சர் சரவணா ஸ்டீல் அண்ட் பர்னிச்சர் எண்பத்தி ஒன்று ரோட் ரெட்டை விநாயகர் கோவில் அருகில் கோவில்பட்டி பட்டி சஃபா ஃபேஷன்ஸ் ஓம் சக்தி காம்ப்ளக்ஸ் சிந்துபூந்தரை திருநெல்வேலி ஜங்ஷன் சனீஸ்வர பகவான் என்றாலே நம் நினைவுக்கு வருவது திருநள்ளாறு திருக்கோவில்தான் அதற்கு இணையான திருக்கோவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் சீவலப்பேரியில் அமைந்துள்ளது இங்கு சனிப்பயிற்சியை முன்னிட்டு சிறப்பு யாகம் நடத்துவதற்கு உரிய ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றது திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்வேறு சிறப்புகள் உடைய ஒரு ஊர் சீவலப்பேரி ஆகும் தாமிரபரணி ஆற்றில் சிற்றாறு கயத்தாறு ஆகிய நதிகள் கலக்கின்ற இடம் என்பதால் இந்த ஊரை முக்கூடல் என்றும் அழைப்பார்கள் இந்த ஊரை மையமாக கொண்டுதான் முக்கூடர் பள்ளு என்ற சிற்றிலக்கியமும் உருவாக்கப்பட்டது ஸ்ரீ வல்லவ என்ற பாண்டிய மன்னன் ஆட்சி செய்ததால் ஸ்ரீ வல்லவ பேரேரி என்று அழைக்கப்பட்ட இந்த ஊர் பிற்காலத்தில் சீவல என்று பெயர் மாற்றம் கொண்டது இங்குதான் சாந்த சொரூபமாக திகழும் ஸ்ரீ துர்காம்பிகா திருக்கோவில் அமைந்துள்ளது இது பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் என்பதால் பெருமாளின் பாதத்தில் மீன் லட்சினையும் துர்காம்பிகா சாந்த சொரூபி என்பதால் கரத்தில் மலர் இரட்சினையும் பொறித்துள்ளனர் இந்த திருக்கோவிலில்தான் சனீஸ்வர பகவானுக்கு தனி சந்நிதி அமைக்கப்பட்டுள்ளது இந்த சந்நிதி அண்மை காலத்தில் உருவாக்கப்பட்டதுதான் என்றாலும் பழங்கால கோவில்களைப் போன்றே கற்களால் கட்டப்பட்டுள்ளது தூண்களில் யாழி வடிவமும் விதானத்தில் நவக்கிரக சின்னங்களும் பொறிக்கப்பட்டுள்ளது மேலும் கோபுரம் வடநாட்டில் அமைந்துள்ள பூரி ஜெகநாதர் திருக்கோவிலைப் போல் அமைக்கப்பட்டுள்ளது பிரகாரத்தின் எதிர்ப்புறம் பக்தர்கள் எண்ணை பொருத்துவதற்காக வரிசையான மாடங்கள் அமைக்கப்பட்டுள்ளது அனைத்து சிவன் கோவில்களிலும் சிவனுக்கு முன்னால் நந்தி அமைக்கப்பட்டிருப்பது போல இந்த சனீஸ்வரனுக்கு முன்னால் காகம் அமைக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வேறு எந்த திருக்கோவிலிலும் இல்லாத வகையில் இங்கு சனீஸ்வர பகவானோடு சேர்ந்து நீலாதேவி அம்மையாரும் அருள்பாலித்து வருகின்றார் அதுமட்டுமின்றி வான்காந்தத்தின் வலிமையை ஈர்க்கும் வகையில் கோபுரத்தின் உச்சியில் சிறிய துளையிடப்பட்டு அது கருவறையில் உள்ள நுட்பமான ஐங்கோண வடிவமைப்பில் நிறைவடைகிறது இதனால் இங்கே உள்ள சனீஸ்வர பகவான் தனிப்பெரும் வல்லவராக போற்றப்படுகிறார் இந்த ஆண்டு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி காலை ஒன்பது ஐம்பத்து ஒன்பது மணிக்கு சனிப்பயிற்சி நடைபெற இருப்பதால் அதனை முன்னிட்டு இத்திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகளும் சங்கல்ப யாகமும் நடைபெற உள்ளது சனீஸ்வர பகவானின் அருள் வேண்டுபவர்கள் இத்திருக்கோவிலுக்கு வருகை தந்து அருள் பெற வேண்டும் என துர்காம்பிகா ட்ரஸ்ட் சார்பில் திருக்கோவில் தொண்டர் மணி கேட்டுக்கொண்டுள்ளார் ஸ்ரீ துர்காம்பிகா தேவஸ்தானத்தின் சார்பில் ஸ்ரீ துர்காம்பிகா தேவஸ்தான வளாகத்தில் அமைய சனீஸ்வர பகவான் சமேத நீலாதேவி சன்னிதியில் வருகிற சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு சிறப்பு ஹோமங்கள் நடத்த துர்காம்பிகா தேவஸ்தானத்தின் சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது இது வருகிற சனிப்பெயர்ச்சியானது பத்தொம்போது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு செவ்வாய்க்கிழமை என்று நடைபெற இருக்கிறது இந்த பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு இடம் பெயர இருக்கிறார் அன்றைய தினம் காலை ஒம்பது மணி ஐம்பத்தொம்போது நிமிடத்திற்கு தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தினுடைய முதல் பகுதியில் பிரயோகம் செய்ய இருக்கிறார் காலை ஒன்பதரை மணிக்கு முன்னதாக வரும் பக்தர்களுக்கு யாகசாலையின் முன்னாடி வைத்து அவர்களுக்கு அவருடைய குடும்பத்தோடு அர்ச்சனை செய்யவும் தேவஸ்தானத்தின் சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது பக்த கோடி பெருமக்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஸ்ரீ சனீஸ்வர பகவானின் பயிற்சியை கண்டுகளிக்குமாறு தேவஸ்தானத்தின் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி